வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது தசரதரின் பிரிவு, பரதனின் வருகை. ராமலட்சுமணர்கள் பரத்வாஜ ஆசிரமத்தை விட்டு சித்திரகூட மலைக்கு சென்றனர் என்பதை குகனின் ஒற்றர் மூலம் அறிந்த சுமந்திரர் குகனிடம் விடைபெற்று கொண்டு அயோத்திக்கு கிளம்பினார். இரண்டாம் நாள் மாலை அமைதியாக வருத்தத்தில் மூழ்கியிருந்த அயோத்தியை சென்று அடைந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்ரீராமரை பற்றி கேட்க அவரை ஸ்ருங்கவேரபுரத்தில் கங்கைக்கரையில் விட்டுவிட்டு வந்ததாக கூறினார். மக்கள் ஸ்ரீராமரை நினைத்து கண்ணீர் விட்டனர். சுமந்திரர் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு ராஜவீதி வழியாக தசரதர் இருக்கும் அரண்மனையை அடைந்தார். சுமந்திரர் தசரதரை பார்த்து ராமர் கூறிய செய்தியை சொன்னார். தசரதர் மயங்கி கீழே விழ சுமித்ரையும் கௌசல்யையும் தூக்கி உட்காரச் செய்தனர். கணவரை கடிந்தவாறு கௌசல்யையும் தரையில் விழுந்தால் மற்ற பெண்களும் அழுதனர். மயக்கம் தெளிந்து அரசர் ராமனை பற்றி அறிய விரும்பினார். சுமந்திரர் கைகூப்பி தலைகுனிந்து ராமர் அரசருக்கு தன் வணக்கத்தை கூறும்படியும் அன்னையிடம் அரசருக்கு அனுசரணையாக இருக்கும்படியும் சொன்னார். பரதரிடம் எல்லா அன்னைகளையும் சமமாக கருதும்படியும் தந்தையை மரியாதையுடன் கவனித்துக் கொள்ளும்படியும் சொன்னார். கௌசல்யை தனது அன்னையாக நினைக்கும்படி சொன்னார் என்று உரைத்தார். லக்ஷ்மணன் கோபமாக கைகேயியின் பேராசையிலால் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக பெரிய அநீதி செய்யப்பட்டதாக கூறியதாகவும் சீதை ஒன்றும் சொல்லவில்லை என்றும் சுமந்திரர் கூறுகிறார். ராமர் தன்னை அழைக்கக்கூடும் என்று 3 நாட்கள் வரை கங்கைக்கரையில் தான் காத்திருந்ததாகவும் சொன்னார். பிறகு அயோத்தி திரும்புகையில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் மக்களை பார்த்ததாகவும் கூறினார். தசரதர் பெரியோர்களையும் அறிஞர்களையும் வேத விற்பன்னர்களையும் அமைச்சர்களையும் கலந்து ஆலோசிக்காமல் பாபியாகிய கைகேயியின் மோகத்தில் மயங்கி பெரும் தவறு செய்துவிட்டேன். கடவுள் செயலால் நடந்துவிட்டது எல்லாம். என்னை ராமனிடம் அழைத்துச் செல், அவனில்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன் என்றும் தன்னை கௌசல்யின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுமாறும் கூறுகிறார். கௌசல்யை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு மந்தரையினால் தூண்டப்பட்ட கைகேயிக்கு 2 வரங்களை கொடுத்து விட்டதாக சொல்லி அழுது கொண்டே விழுந்து விட்டார். நடுங்கிய குரலில் கௌசல்யை சுமந்திரரிடம் தன்னை ராமன் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லச் சொன்னார். சுமந்திரர் ஆறுதலாக ராமன் காட்டில் நலமாக வசிப்பதாகவும் லக்ஷ்மணன் அவருக்கு நன்கு உதவியாக இருப்பதாகவும் சீதை காட்டின் அழகை அனுபவித்து சந்தோஷமாக இருப்பதாகவும் ராமரில்லாத அயோத்தியை விட காடு சிறந்ததென நினைப்பதாகவும் சொன்னார். ராமர் பிரிவால் மிகவும் துயரத்தில் மூழ்கிய கௌசல்யை அரசரை பார்த்து புகழ்பெற்ற யாவரிடமும் அன்பாக பேசும் அரசர் நன்கு வாழ்ந்த பிள்ளைகளும் சீதையையும் காட்டில் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்று நினைத்து பார்க்கவில்லையே. அவர்கள் எவ்வாறு காட்டில் கிடைக்கும் அரிசியை உண்பார்கள்? அழகிய தாமரை போன்ற கண்களை உடைய ஸ்ரீராமனை எப்போது பார்ப்பேன் நான்? அவனை பார்க்காமல் என் கடின இதயம் 1000 சுக்குநூறல்களாக உடையவில்லையே இதுவரை. அவர்கள் உம்மால் வெளியேற்றப்பட்டது ஒரு கொடும் செயல். ராமன் காட்டிலிருந்து திரும்பி வந்தால் பரதன் நாட்டை விட்டுக் கொடுப்பான் என்பது என்ன நிச்சயம்? புலி மற்றொரு புலி கொண்டு வந்த உணவை உண்ணாது என்பார்கள். ஒரு யஜ்ஞத்தில் பயன்படுத்தியதை மற்றொரு யஜ்ஞத்திற்கு பயன்படுத்த மாட்டார்கள். வீரனாகிய ராமனும் பரதநாண்ட நாட்டை எப்படி ஏற்றுக்கொள்வான்? மனிதருள் மாணிக்கமான ராமன் தன் தந்தையால் புறக்கணிக்கப்பட்டான். நான் காடு செல்லவும் முடியாது. கைகேயிடம் வசப்பட்ட உங்கள் ஆதரவும் எனக்கு இல்லை. உங்களால் என் வாழ்வு நாசமாகிவிட்டது மொத்தத்தில் என கடுமையாக பேசினாள். தசரதர் மறுபடியும் மயக்கமடைந்தார். வெகுநேரம் கழித்து தெளிந்து எழுந்தார் தசரதர். தனக்கு ஏற்பட்ட முனிவர் சாபத்தையும் நினைத்து வருந்தி கௌசல்யை அடைத்து, நீ பகைவர்களிடமும் அன்புடன் பழகுவாயே. கணவன் பண்பற்றவனானாலும் பெண்களுக்கு தெய்வம் அல்லவா? வருத்தமாயிருந்த போதும் நேர்மையாக நடக்கும் என்னிடம் இப்படியெல்லாம் பேசலாமா என்று கேட்டார். கௌசல்யா தேவி தான் சோகத்தால் அப்படி பேசிவிட்டதாகவும் தன்னை மன்னிக்கும்படியும் ராமனை பிரிந்து 5 இரவுகள் 5 வருடங்கள் போல் இருந்ததாகவும் சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாள். அரசர் அன்று இரவு தூங்கினார் மெல்ல. சிறிது நேரம் கழித்து கண்விழித்து கொண்ட அரசர் ராமலக்ஷ்மணர்களை பிரிந்து மிக வருந்தும் அவள நிலைக்கு தான் செய்த பாவ செயலே காரணம் என்று கௌசல்யிடம் சொன்னார். நான் இளவரசனாய் இருக்கும்போது சப்தத்தை கேட்டு அத்திசையில் அம்பை செலுத்தி சப்தத்துக்கு காரணமாக பொருளை வீழ்த்தும் திறமையை பெற்றிருந்தேன். அதுவே எனக்கு தீமையாக மாறிவிட்டது. நான் ஒரு நாள் இரவு வேட்டையாட விரும்பி
சரையு நதிக்கரைக்கு சென்றேன். ஆற்றிற்கு தற்செயலாக வரும் ஒரு மிருகத்தை வேட்டையாட நினைத்தேன். இருளில் பானையில் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த சத்தத்தை யானை செய்த ஒளி என நினைத்து அம்பை செலுத்தினேன். அது ஒரு வனவாசியின் மீது பாய அவன் அலறிக்கொண்டு விழுந்தான். நான் அழுகை சத்தத்தை கேட்டு ஆற்றங்கரை அடைந்தபோது அம்பு ஒரு துறவியின் மார்பில் பட்டிருப்பதையும் அவன் பக்கத்தில் நீருடன் சாய்ந்திருந்த குடத்தையும் பார்த்தேன். வயதான பெற்றோர்களுக்கு நீரெடுத்து செல்ல வந்த அவன் என்னை பார்த்து, அரசே, நான் என்ன தவறு செய்தேன்? நான் அடிபட்டதை கேட்ட என் வயதான குருடான தாய் தந்தை இருவரும் இறந்து விடுவார்கள். நீங்கள் தைரியமாக அவர்களை பார்க்கலாம். அவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள். என் அம்பை நீக்கிவிடுங்கள் என்று சொல்லி பாதையையும் காட்டினான். நான் அம்பை நீக்கியதும் அவன் உயிர் பிரிந்தது. முனிக்குமாரன் இறந்த பிறகு குடத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவன் காட்டிய வழியே ஆசிரமத்தை அடைந்தேன். அங்கே சிறகை இழந்த பறவை போல வயதான மெலிந்த குருடரான பெற்றோர்களை கண்டேன். காலடி சப்தத்தை கேட்டு அவர்கள் ஏன் காலத்தாமதம் மகனே என கேட்டனர். நான் பயத்தை அடக்கி கொண்டு நடந்ததை சொன்னேன். அறியாமல் தவறு செய்து விட்டேன் என்றேன். அவர்கள் தங்கள் மகன் விழுந்து கிடக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும்படி சொன்னார்கள். நான் அழைத்துச் சென்றேன். தந்தை மகனை தொட்டு பலவாறு புலம்பினார். பிறகு மனைவியிடம் சென்று ஆற்றில் அவனுக்கு செய்ய வேண்டிய ஈம கடன்களை செய்தனர். இந்திரலோகமடைந்த மகன் இந்திரனுடன் வந்து பெற்றோர்களுக்கு தொண்டு செய்ததால் தான் நற்கதி அடைந்ததாகவும் அவர்களுக்கு சீக்கிரம் அங்கு வந்து சேர்வார்கள் என்றான். ஈமக்கடனை முடித்துவிட்டு வந்தவர்கள், நீர் அறியாமல் கொன்றது சத்திரியனானதால் உமக்கு பிரம்மஹத்தி தோஷம் கிடையாது. ஆயினும் நாங்கள் புத்திர சோகத்தால் வருந்துவது போல் நீயும் புத்திர சோகத்தில் நிச்சயம் மடிவா என்று கூறினார்கள். இவ்வாறு சொல்லிவிட்டு அவர்களும் உயிரை விட்டனர். அந்த பாப செயலின் பலன்தான் தான் படும் சோகம் என்று கூறி கௌசல்யை பார்க்க முடியவில்லை என்றும் தன் அருகில் வரும்படியும் கூறினார். மரணவாயிலில் இருக்கும் ஒருவன் எவரையும் வெறுக்க மாட்டான் என்றார். அவரால் பார்க்க முடியாமல் போனது அப்போது. ஞாபக சக்தி குறைந்தது. ராமர் திரும்பி வரும்போது பார்க்க முடியாதே என்று புலம்பினார். அன்று இரவு கழிந்தது. காலையில் பாடகர்கள் கைகளை தட்டி கொண்டு வாத்தியங்களோடு அரசரை எழுப்பி பாடினார்கள். பறவைகள் கூவின. பணிப்பெண்கள் தங்கள் வேலையை செய்ய தயாரானார்கள். அவர்களுடைய பல மனைவிகள் அவரை எழுப்ப முயன்றனர். அவர்கள் உடலை தொட்டு பார்த்தனர். உடலில் நாடி துடிப்பு காணப்படவில்லை. கௌசல்யையும் சுமித்திரையும் வருத்தத்தால் தூங்கிக் கொண்டிருந்தனர். அந்த புறத்து பெண்கள் அரசர் இறந்து விட்டதை அறிந்து ஓவென அழுதனர். கௌசல்யையும் சுமித்திரையும் எழுந்து அரசரை தொட்டு பார்த்து அலறி விழுந்தனர். பிறகு கைகை முதலிய மற்ற மனைவிகளும் அழுது விழுந்தனர். அந்த புறத்தில் அழுகை ஓலம் மிகுந்தது. ஆண்களும் பெண்களும் உறவினர்களும் துயரத்தில் ஆழ்ந்தனர். கௌசல்யை அரசர் தலையின் மடியின் மீது வைத்து கொண்டு அழுதவாறு கைகேயின் செயலை கண்டித்து ராமனை நினைத்து புலம்பினார். அந்த புறத்தில் இவ்வாறு எல்லோரும் அழுது கொண்டிருந்த போது அமைச்சர்கள் மரியாதையுடன் அரசர் உடலை எண்ணெய் கொப்பரையில் வைத்தனர். ஈமக்கடன் உடனே செய்ய பிள்ளைகள் யாவரும் இல்லாததால் உடலை பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்தனர். அரசர் மரணத்தை கேள்விப்பட்ட மக்கள் வருத்தத்துடன் கூட்டம் கூட்டமாக வந்து அவரது உடலை பார்த்தனர். கைகேயின் இடிசெயல் ஏற்பட்டதென அவளை வெறுத்தனர். இரவு கழிந்தது. காலையில் அரசவையில் வசிஷ்டர், வாமதேவர், கஷ்யப்பர், கௌதமர், ஜாபாலி, மார்க்கண்டேயர் முதலியோர் அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்தனர். ராமலக்ஷ்மணர்கள் காடு சென்று விட்டனர். பரதனும் சத்ருகுணனும் கேகய நாட்டில் ராஜக்ருகம் எனும் நகரில் உள்ளனர். உடனே யாராவது அரசர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அரசர் இல்லாத நாட்டில் ஏற்படும் பல தீமைகளையும் எடுத்துச் சொன்னார்கள். வசிஷ்டர், அரசரால் பரதனுக்கு அப்பதவி கொடுக்கப்பட்டது. ஆகையால் பரதனை அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். வசிஷ்டன் அமைச்சரிடம் கேகய நாட்டிற்கு பரிசுகளோடு சென்று பரத சத்ருகுணரை அழைத்து வரப்பட வேண்டும். அவர்களுக்கு மன்னர் இறந்ததோ ராமலக்ஷ்மணர் காடு சென்றதோ தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். தூதர்கள் அவ்வாறே உடனே பல பரிசுப் பொருள்களுடன் கேகய நாட்டிற்கு புறப்பட்டனர். பல ஆறுகளையும் நாடுகளையும் கடந்து கேகய நாட்டின் தலைநகரை அடைந்தனர். அன்று இரவு பரதன் பல தீய கனவுகளை கண்டான். தசரதர் மலைச்சிகரங்களிலிருந்து சாணி நிறைந்த குட்டையில் விழுந்ததாகவும் அதில் நீந்துவதாகவும் எள்ளன்னம் சாப்பிடுவதாகவும் சமுத்திரம் உலர்ந்து விட்டதாகவும் சந்திரன் தரையில் விழுந்ததாகவும் அரசர் சிவப்பு மலர் மாலை அணிந்து கழுதைகளால் இழுக்கப்பட்ட தேரில் தெற்கு நோக்கி செல்வதாகவும் கண்டான். அதனால் துயரமடைந்த அவன் காலையில் நண்பர்களின் கேளிக்கைகளில் பங்கு கொள்ள முடியவில்லை. தூதர்கள் கேகய நாட்டு அரசரையும் இளவரசரையும் பார்த்துவிட்டு பரதனை அடைந்து வணங்கி எல்லோரும் நலவென்றும் ஆயினும் உடனே புறப்பட்ட அயோத்திக்கு வரும்படி
வசிஷ்டர் சொன்னதாகவும் கூறினார்கள். அவர்களால் கொண்டு வரப்பட்ட பரிசுகளை பாட்டனாருக்கும் மாமனுக்கும் அளித்தான். பரதன் அயோத்தியில் இருப்பவர்களின் நலன் பற்றி விசாரிக்க எல்லோரும் நலம் என்று சொன்னார்கள். பரதன் பாட்டனாரின் அனுமதி கேட்க அவர் சரியென்று எல்லோருக்கும் தம்முடைய நலனை கூறும்படி சொல்லி பல பரிசுகளை கொடுத்தார். யுதாஜித் பல யானைகளை கொடுத்தான். பரதன் அவர்களிடம் விடைபெற்று தேரில் ஏறி அயோத்தி நோக்கி சென்றான். வழியில் பல ஆறுகளையும் காடுகளையும் நாடுகளையும் கடந்து இரவு சர்வதீத்தா என்ற கிராமத்தில் தங்கினான். காலையில் கிளம்பி பல ஆறுகளையும் கிராமங்களையும் கடந்து ஏழு இரவு பிரயாணத்தின் முடிவில் வைவஸ்வத மணிவினால் உண்டாக்கப்பட்ட அயோத்தியை அடைந்தான். அயோத்தியை அடைந்த பரதன் தேரோட்டியிடம், நகரத்தில் அங்கும் இங்கும் நடமாடும் மக்களின் சத்தத்தை காணோம். நகரம் காடு மாதிரி தெரிகிறது. யானை குதிரைகளில் செல்பவர்களை காணோம். சாம்பிராணி சந்தனம் முதலியவற்றில் நறுமணத்தை காணோம். பல அபசகுணங்களை காண்கிறேன் என்றான். மேலும், நான் ஏன் அவசரமாக அழைக்கப்பட்டேன்? என் மனம் ஏதோ கேடு விளையும் என உணர்கிறது. அரசர் இறந்தால் காணப்படும் அறிகுறிகள் தென்படுகின்றன. தெருக்கள் சுத்தம் செய்யப்படவில்லை. கதவுகள் திறந்தபடி உள்ளன. கோயில்களில் மனிதர்களை காணோம். பூக்கள் மாலைகள் விற்கப்படவில்லை. கடைகளில் வாணிகம் நடைபெறவில்லை. மக்கள் கசங்கிய அழுக்காடைகளுடன் கண்ணீருடன் காணப்படுகின்றனர் என்று கவலையோடு புலம்பிக் கொண்டு வந்தார். தேர் அரண்மனையை அடைந்தது. பரதன் வருத்தத்துடன் உள்ளே சென்றான். அரசரை காணவில்லை. அங்கிருந்து அவன் தாய் இருக்குமிடம் சென்றான். இத்துடன் இன்றைய நிகழ்வானது நிறைவேறுகிறது. இதன் அடுத்த பகுதி நாளைய நிகழ்வில் நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.